கட்டுரைகளை எல்லாம் எழுதி தொகுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ராஜராஜ சோழனுடைய காலத்திலே அவனுக்கு முன்பாக இருந்தவர்கள் நினைத்தபோது சமணமும் பௌத்தமும் தழைத்தோங்கி இருந்த காலம் அது. அதனால் என்ன செய்தார்கள், சைவத்தினுடைய புழிவாக இருக்கிற திருமுறைகள் மக்களிடத்திலே சென்றால் அவர்கள் சமண சமயத்தை விட்டுவிட்டு பௌத்த மதத்தை விட்டுவிட்டு எல்லோரும் சைவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் சமணர்கள் செய்த ஒரு பெரிய கொடுமையான செயல் திருமுறைகளை எல்லாம் கட்டி, அப்பெல்லாம் ஓலைச்சுவடுதான், ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்டிருந்த திருமுறைகளை கட்டி தில்லையம்பதியிலே ஒரு அறைக்குள்ளே போட்டு பூட்டி வைத்து விட்டார்கள். சைவத்தை தழைக்க வைத்துக் கொண்டிருந்த மக்களில் சிலர் போய் கேட்டார்கள், நாங்கள் அந்த சுவடியை எடுத்து படிக்க வேண்டும் என்று. அப்பொழுது சமணர்கள் போட்ட பெரிய ஒரு செயல் என்ன தெரியுமா சொன்னார்கள், இதை எழுதியவர்கள் யார், சைவ சமய குரவர்கள் நால்வர்கள் தானே, அந்த நான்கு பேரும் எதிரிலே வந்து நின்று அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் நாங்கள் இந்த கதவை திறந்து திருமுறைகளை உங்களுக்கு வழங்குவோம் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள். அப்ப இருக்கிற மக்கள் நினைச்சாங்க, ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் மாணிக்க வாசகரையும் எந்த காலத்துக்கு நேர கொண்டு வர்றது, அவர்களெல்லாம் வாழ்ந்து முடிந்த காலம் எப்ப, அப்ப நமக்கு இந்த திருமுறைகளை வாய்க்காதா என்று அழுது கொண்டிருந்த காலத்தில் அமைச்சர் வழி நடத்த அதன் மூலமாக ராஜராஜ சோழன் இந்த செய்தியை அறிந்து தில்லை சிற்றம்பலத்து கோயிலுக்குள்ளே போய் அந்த பூட்டப்பட்டிருக்கிற அறைக்கு வெளியிலே நின்று கொண்டு இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய திருமுறைகளை இப்பொழுதே திறந்து மக்களுக்கு எடுத்து கொடுங்கள் என்று ஆணையிட்டார். ஆனால் அங்கே இருந்த அந்த தீட்சணியர்களை வாங்கியவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், நால்வர் பெருமக்களும் நேரே வந்தால்தான் நாங்கள் இந்த கதவை திறப்போம் என்று சொன்னார். இதை கேட்டவுடன் ராஜராஜ சோழன் சொன்னான், நாளை காலை சைவ சமய குரவர்கள் நால்வரும் இந்த அரங்கத்திற்கு வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இதை கேட்டவுடன் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், ஞானசம்பந்த மூர்த்தி நேரே வருவதா, நாவுக்கரசர் எந்த காலத்திற்கு வரப்போகிறார் என்று. பொழுது விடிந்தது, மன்னன் குறிப்பிட்ட நேரமும் வந்தது, நான்கு விதம் விதமான அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகள் அந்த அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தன. ஒவ்வொரு பல்லக்கிலும் முதல் பல்லக்கு தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி என்ற அற்புதமான பதிகத்தை எழுதிய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவுருவச் சிலை அதற்குள்ளே இருந்தது. அடுத்த பல்லக்கு வந்து நின்றது, அதற்குள்ளே முன்னம் அவனுடை நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடை ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இந்த தேவார பதிகத்தை எழுதிய 80 வயது தள்ளாத வயதிலும் உழவார பணி செய்த அப்பர் பெருமானுடைய திருவுருவச் சிலை இருந்தது. மூன்றாம் பல்லக்கு வந்து நின்றது, அதற்குள்ளே எட்டி பார்த்தார் ஒரு திருவுருவச் சிலை. அது யாருடைய சிலை என்றா யோசிக்கிறீர்கள், மற்ற பற்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தே பெற்றரும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று நான் மறந்தாலும் என் நாம் மறக்காது என்று பாதிகம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அழகான திருவுருவச் சிலை நான்காம் பல்லக்கு. யார் இருப்பார் என்று எட்டி பார்த்தார்கள், அதற்குள்ளே ஒரு அழகான திருவுருவம், கழுத்திலே அழகான ருத்ராட்ச மாலை, கையிலே ஓலைச்சுவடி தாங்கிய ஒரு திருக்கோலம். யாராக இருக்கும், ஆம் அவர்தான்
நம்முடைய அருள் மணி வாசக பெருமானாக இருக்கிறார். அழகாக காதார் குழையாட பைம்பூன் கல நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ் கொன்றைத்தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பாதத்திரம் பாடி ஆரேலோரெம்பாவாய். மாணிக்க வாசக பெருமானுடைய திருவுருவச் சிலை. இந்த நான்கு பல்லக்குகளும் வந்து நின்றன, நான்கு திருவுருவச் சிலைகளும் நின்றன. இப்பொழுது மன்னன் பேசத் தொடங்கினான். இதோ பார்த்தீர்களா, நீங்கள் யார் நால்வர் நேரடியாக வர வேண்டும் என்று சொன்னீர்களோ அந்த நால்வரும் வந்து விட்டார்கள். எங்கே அறையை திறங்குங்கள் பார்க்கலாம் என்றான். அருகிலே இருந்த ஒருவர் சொன்னார், மன்னா என்ன உளறுகிறாய், இந்த பல்லக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெறும் செப்பு சிலைகள் தானே, இந்த செப்பு சிலைகளையா நாங்கள் கேட்டோம்? இல்லை, உயிரும் தசையும் சதையுமாக வந்து நிற்கிற கோலத்தோடு அந்த நால்வர் பெருமக்கள் வந்தால்தான் நாங்கள் இந்த திருக்கதவத்தை தாழிடத்தை திறக்க முடியும் என்றார்கள். மன்னன் சிரித்துக்கொண்டே ஒரு வார்த்தையை சொன்னான், அப்படியா, இந்த நான்கு உருவங்களும் திருவுருவச் சிலைதானா? ஆம். இந்த நான்கு திருவுருவங்களையும் வெறும் சிலை என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆம். இந்த நான்கு திருவுருவங்களும் சிலை என்றால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஜபித்து ஓங்காரத்தோடு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறீர்களே அந்த நடராஜ பெருமானும் வெறும் சிலைதான். ஆடிப்போனார்கள் கேட்டவர்கள் எல்லாம், அது எப்படி? ஆக உள்ளே இருக்கிற ஆண்டவன் சிலை என்றால் அந்த சிலை வடிவத்திலே இருக்கிறவர்களும் சிலை, உள்ளே இருக்கிறவன் என் உயிர் என்று நீங்கள் நினைத்தால் இந்த நான்கு சிலைக்குள்ளும் உயிர் இருக்கிறது, அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார்கள், இப்பொழுது ஒத்துக்கொள்ளுங்கள், நடராஜ பெருமானும் இவர்களும் ஒன்றென்றால் கதவை திறங்கள் என்று சொன்னான். காலில் விழுந்து வணங்கினார்கள். கதவு திறக்கப்பட்டது. உள்ளுக்குள்ளே இருக்கிற திருமுறை நூல்களை எல்லாம் ஒரு குழந்தை இனிப்பை நாடுவது போல ராஜராஜ சோழன் ஓடி ஓடி போய் பார்க்கிறான். ஒவ்வொரு சுவடியாக எடுத்து பார்க்கிறான். பாதி சுவடிகளுக்கு மேலாக கரையான் அரித்து பாடல்கள் தடுமாறி போய் முழு வடிவம் பெறாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைத்த சுவடிகளை எல்லாம் ஏடு தட்டி தூசு போக்கி வெளியிலே எடுத்து கொண்டு வந்து அமைச்சர் பெருந்தகையினுடைய கையிலே கொடுத்தான். அவர் சொன்னார், மன்னா எவ்வளவு பெரிய பணியை நீ செய்திருக்கிறாய், இந்த சமுதாயத்தில் காலம் காலமாக உன்னை பாராட்டப் போகிற பணி அல்லவான்னா. ராஜராஜ சோழன் சொன்னான், அப்படி நினைக்காதீர்கள், என்ன நிலைமை தெரியுமா ஆனது, இவ்வளவு திருமுறைகளில் பாதி திருமுறைகள் கரையானுக்கு இரையாக்கப்பட்டு விட்டதே, நான் பாவியாகி விட்டேனே, முழு திருமுறையையும் தேடி தொகுத்து சமுதாயத்திற்கு கொடுக்கிற பணி எனக்கு கிடைக்காமல் போனதே என்று சொன்னான். அதற்கு அமைச்சர் சொன்னார், மன்னா அப்படி நினைக்காதே, இந்த காலத்திற்கு ஏற்ற இந்த மக்களால் பின்பற்ற தகுந்த இவர்களுக்கு தகுதியான திருமுறைகள் அப்படியே இருக்கின்றன, இவர்களால் பின்பற்ற முடியாத இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத திருமுறைகள் தான் அழிந்து போயிருக்கின்றன, ஆகவே காலத்திற்கு தேவையான திருமுறைகளை காப்பாற்றிய பெருமை உனக்கு என்றைக்கும் உண்டு, நீ திருமுறை கண்ட சோழன் என்று பாராட்டினார்கள்.